வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஏவி ரிசீவர்ஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏவி ரிசீவர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக எடுப்போம். இந்த டைம் வந்து ஸ்டாக் வந்தது எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவாக இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து இந்த ஏவி ரிசீவர் எல்லாமே இருக்குது. இந்த ஏவி ரிசீவர் பேக்கேஜில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 ஏவி ரிசீவர்ஸ் வந்து ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸ், அன்ஓப்பன்டு நியூ பாக்ஸ் பீஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுங்க அவங்களுடைய வெப்சைட்டில். பட் நியூ ஒன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் எங்கேயும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறத வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்றத வந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து இதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த 3 ஏவி ரிசீவருக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணல, ப்ரைஸ் வேணுங்கிறவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிங் பண்ணிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிங்கனாலுமே நம்ம வந்து ப்ரைஸ் என்னங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்னென்ன ஏவி ரிசீவர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1, 7.1, 7.2 டால்பே அட்மாஸ், இந்த 3 கேட்டகரியிலையுமே வந்து நம்ம ஏவி ரிசீவர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 1 பை 1 என்னென்ன ஏவி ரிசீவர், என்ன மாடல் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5.1 பேசிக் ஏவி ரிசீவர் நம்மகிட்ட இருக்குது, ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னுமே சொல்லலாம். இது வந்து பயனியரில் VSX 322K 5.1 ஏவி ரிசீவர் வித்து நமக்கு ARC சப்போர்ட்டோட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6 ஓம்ஸில் 100 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க, அண்டு 8 ஓம்ஸில் 50 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 3D ஆடியோ HDMI வழியாக பிளேபேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டிக்கல் அண்டு கோஆக்சிக்கல் இன்புட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் அப்படின்னு பார்க்கும்போது டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் அண்டு DTS HD இந்த 2 ஆடியோ ஃபார்மெட்டுமே வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பாக்ஸ் அண்ட் ஒரிஜினல் ரிமோட் கிட்டு அப்படியே அவைலபிளாக இருக்குது இந்த ஏவி ரிசீவருக்கு. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு 5.1 பேசிக் ஏவி ரிசீவர். அண்டு இந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15,000 கோட் பண்ணியிருக்கோம். லீஸ்ட் ப்ரைஸில் தான் நான் வந்து சேல் பண்ணுறேன் இந்த ஏவி ரிசீவரை. ஸோ இந்த ஏவி ரிசீவருக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் இருந்து TX NR 509 அப்படிங்கிற 5.1 ஏவி ரிசீவர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த TX NR 509 ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 6 ஓம்ஸில் 110 வாட்ஸும் 8 ஓம்ஸில் 70 வாட்ஸ் பவரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவர்லையுமே வந்து நமக்கு 4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டர் அவுட்லேயே நம்ம வந்து ARC இன்புட்டும் கொடுத்துக்கலாம் இந்த ஏவி ரிசீவரில். அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு USB பிளேபேக் ஃப்ரண்ட் பேனலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரில் ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் அண்டு DTS HD இந்த ஆடியோ ஃபார்மெட் வந்து ப்ளேபேக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு 3D ஆடியோமே வந்து நம்ம HDMI வழியாக பாஸ் த்ரோ பண்ணிக்கலாம். இந்த ஏவி ரிசீவர்லையுமே நம்ம வந்து ப்ரோலாஜிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நியோசிக் சினிமா மோடும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏவி ரிசீவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மகிட்ட இருக்கிற ஏவி ரிசீவர் ஓல்டு மாடல் Denon 1912, ஒரு இன்டகிரேட்டட் 7.1 இன்டகிரேட்டட் ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவர் இதுவுமே வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 125 வாட்ஸ் பவரில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பியூர்லி இன்டகிரேட்டட் ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரோலாஜிக் அண்ட் நோசிக் சினிமா இந்த மாதிரியான ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 1912 பொறுத்த வரைக்கும் பேஸ்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து DTS HD மாஸ்டர் ஆடியோ அந்த மாதிரி DTSல் ஹை ரெசல்யூஷனில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 1912 HDMI அண்ட் USB இது ரெண்டுமே ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது, வித் ஒரிஜினல் ரிமோட்டோடவும் இருக்குது இந்த ஏவி ரிசீவர். ஸோ இந்த 1912 ஏவி ரிசீவரை வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ருபீஸ்க்கு நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். இந்த ஏவி ரிசீவர் ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, எந்த டிஃபெக்ட்டுமே இந்த ரிசீவருக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனான்லேருந்து X250BT. ஸோ இந்த 250BT பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் பாக்ஸோட அக்சசரிஸ் கிட்டோட அவைலபிள் இருக்குது, நியூ பீஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த டெனான் 250BT பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் இன்பில்டாக கொடுத்துருவாங்க. அண்டு 4K Ultra HD பாஸ் த்ரோவும் வந்து HDMI வழியாக நம்ம பாஸ் த்ரோ பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து 3D ஆடியோ அண்டு
4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டர் அவுட்டில் நம்ம வந்து ARC இன்புட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 130 வாட்ஸ் 6 ஓம்ஸ்லேயும் 75 வாட்ஸ் வந்து 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டால்பேயில் வரக்கூடிய எல்லா ஆடியோ ஃபார்மட்டும் சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் வந்து டிடிஎஸ் HDMI வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெனான் X250 BT பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு லைட் யூஸ்டு வித் ஒரிஜினல் பாக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 rupees நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருந்த 4 AV ரிசீவருமே 5.1 கேட்டகரியில் உள்ளது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7.1 கேட்டகரியில் உள்ள மரான்ஸ் 1604 மாடல் 7.1. இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 7.1 ட்ரூ HD ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 6 ஓம்ஸில் 70 வாட்ஸ் பவரும் 8 ஓம்ஸில் 50 வாட்ஸ் பவரும் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஎஸ்பி பிளேபேக் பண்ணிக்கலாம். அண்டு ப்ரோலாஜிக்கல் மோடும் நம்ம வந்து இந்த ஏவி ரிசீவரில் யூஸ் பண்ணிக்கலாம். 7 HDMI இன்புட் ப்ளஸ் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மானிட்டர் அவுட்டில் நம்ம வந்து ARC இன்புட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ 7.1 ட்ரூ HD ஏவி ரிசீவர். அண்டு இந்த ஏவி ரிசீவரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் 2 சேனலுக்கு மட்டும் ப்ரீ அவுட் எடுக்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஏவி ரிசீவரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏவி ரிசீவருமே நம்ம வந்து தனியாக வீடியோமே அப்டேட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 rupees நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இந்த 5 AV ரிசீவருமே வந்து ஒரு யூஸ்டு பட் ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ். ஸோ இந்த ஏவி ரிசீவர் பைனியர் 322K அண்டு டெனான் 250 BT இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்மகிட்ட ஒரிஜினல் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாக்ஸ் பீசஸ். ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு 3 பாக்ஸ் பீஸ் வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யமஹாவோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX V 379 மாடல். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு US இம்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நம்ம கன்வெர்ட்டர் போட்டு தான் நம்ம வந்து இந்த ஏவி ரிசீவரை யூஸ் பண்ணணும், டைரெக்டாக இந்தியன் வோல்ட்டில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நாட் அன்யூஸ்டு ஒரு ஃப்ரெஷ் பாக்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு இப்போது கரண்ட்டாக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தேவையோ அது எல்லாமே இன்பில்டாக இதில் கொடுத்துருக்காங்க. லைக் ப்ளூடூத் வந்து இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. அண்ட் 4K அல்ட்ரா HD பாஸ் த்ரூமே வந்து இந்த ஏவி ரிசீவரில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு USB பிளேபேக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏவி ரிசீவரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 135 வாட்ஸ் பவரில் 6 ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் சினிமா மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரில் 4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மானிட்டர் அவுட்லேயே நம்ம ARC ரிட்டர்ன் சேனலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 3D ஆடியோ பிளேபேக்குமே வந்து HDMI வழியாக பாஸ் த்ரோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு விர்ச்சுவல் சினிமா ஃப்ரண்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சேனல்லேருந்து வர வால்யூமை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏவி ரிசீவரில். அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் YPAO அப்படிங்கிற நம்ம ஆடிசே மைக் போட்டு 5.1 சேனல் கொடுத்துருந்தாலும் இதுக்குமே வந்து ஆடிசே மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் கேலிப்ரேஷன் ரூம் கரெக்ஷன் பண்ணுறதை வந்து இந்த மைக் வழியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து 5.1 ஏவி ரிசீவர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர் வந்து நம்மகிட்ட ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸ் வித் ஆடிசே மைக்கு ஃபுல் கிட்டு ஒரிஜினல் ரிமோட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஏவி ரிசீவர் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியர்லேருந்து VSX 834 7.2 டால்பை அட்மாஸ் வித் டிடிஎஸ் எக்ஸ் பிளேபேக்கில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவருமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்துருக்கோம், நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4K அல்ட்ரா HD பாஸ் த்ரோ வித் டால்பை விஷன் பிளேபேக்கில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பயணியரை பொறுத்த வரைக்கும் MC-ACC அப்படிங்கிற கேலிப்ரேஷன் மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரூம் கேலிப்ரேஷன் பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம இதில் டியூன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோமே இந்த ஏவி ரிசீவரில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 4 HDMI இன்புட்டும் 1 HDMI மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மானிட்டர் அவுட்லேயே நம்ம வந்து ARC இன்புட் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் ப்ளூடூத் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க இந்த ஏவி ரிசீவரில். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 155 வாட்ஸ் 6 ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் அப்படின்னு பார்க்கும்போது டால்பை ட்ரூ HD, டால்பை அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ் அண்டு டிடிஎஸ் HD மாஸ்டர் ஆடியோ இந்த மாதிரி எல்லா ஆடியோ கண்டென்ட்டுமே வந்து ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க 7.2 டால்பை அட்மாஸ் ஏவி ரிசீவர். ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஓப்பன்டு ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸ் வித்
வாரண்டியோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த கேட்டகரியில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனான் S760H AVR. ஸோ இந்த ஏவி ரிசீவருமே நம்ம வந்து நம்ம சேனலில் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவர் வித் டிடிஎஸ் எக்ஸ் பிளேபேக்கில் ஒர்க் ஆகக்கூடிய 7.2 ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத், யூஎஸ்பி, வைஃபை இது எல்லாமே இன்பில்டாக கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 140 வாட்ஸ் பவரும் 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 75 வாட்ஸ் பவரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 6 HDMI இன்புட்டும் 1 HDMI மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டர் அவுட்டில் ARC, EARC இந்த ரெண்டு ரிட்டர்ன் சேனலுமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு 8K பாஸ் த்ரோவுமே வந்து நமக்கு இதில் இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. நம்மகிட்ட 5.1, 7.1, 7.2 டால்பை அட்மாஸ் இந்த எல்லா கேட்டகரியிலுமே வந்து ஏவி ரிசீவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம், ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்டு இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் வேணும் கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. Thanks for your watching.